எசேக்கியேல், ஒபதியா, ஆபகுக் இந்த பெயர்கள் பொதுவாக கொண்டுள்ள காரியம் என்ன? சரியா சொல்லணும்னா வேதாகமத்துல 15 தீர்க்கதரிசிகளில் இந்த 3 தீர்க்கதரிசிகள் தான் சொந்தமாக புத்தகங்களை எழுதியிருக்காங்க. நீங்க இந்த புத்தகங்களை படிக்க முயற்சி பண்ணியிருந்தா அவற்றின் அடர்ந்த கவிதை மற்றும் விசித்திரமான கற்பனைகளில் நீங்க தொலைஞ்சு போயிருப்பீங்க. ஆனா ஒட்டுமொத்த வேதாகம சம்பவத்தையும் புரிந்து கொள்ள இந்த புத்தகங்கள் ரொம்பவும் முக்கியமானவைகள். அதனால தீர்க்கதரிசன புத்தகங்களை எப்படி படிக்க வேண்டும் என்பதை பற்றி பேசலாம். தீர்க்கதரிசி என்ற வார்த்தையை நான் கேட்கும் போது எதிர்காலத்தை கணிக்கும் ஒரு குறி சொல்பவர் தான் எனக்கு ஞாபகம் வருது. தீர்க்கதரிசிகள் என்பதற்கு நிறைய கலாச்சாரங்களில் அதுதான் அர்த்தம். ஆனா வேதாகமத்துல அப்படி இல்ல. வேதாகம தீர்க்கதரிசிகள் சில நேரங்களில் எதிர்காலத்தை பத்தி பேசுறது உண்மைதான். ஆனா அவங்க கண்டிப்பா குறி சொல்பவர்களை விட மிகவும் சிறந்தவர்களா இருக்காங்க. தீர்க்கதரிசிகளை குறித்து நான் எப்படி நினைக்கணும்னு நீங்க சொல்றீங்க? எப்படினா, அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தோடு ஒரு சரியான தொடர்பை கொண்டிருந்த இஸ்ரவேலர்கள். அப்புறமா அவர்கள் தேவன் சார்பாக சென்று பேசும்படி நியமிக்கப்பட்டவங்க. ஒரு பிரதிநிதியை போல. சரிதான். அவர்கள் அதிகமா அக்கறை காட்டினது என்னன்னா, தேவனுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் இடையே இருந்த பரஸ்பரமான ஐக்கியத்தை தான். ஆமா, ஐக்கியம். தேவன் இஸ்ரவேலர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு அவருடைய குணாதிசயங்களாகிய நீதி மற்றும் தாராள குணத்தை தேசங்களுக்கு காண்பிக்கும்படி அவர்களை அழைத்தார். அதனால இந்த ஐக்கியத்திற்கு தேவையானது என்னன்னா, எல்லா இஸ்ரவேலர்களும் தங்களுடைய தேவனுக்கு மட்டுமே தங்களுடைய நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் காட்ட வேண்டும் என்பதே. வேதாகமத்துல இந்த ஐக்கியமானது உடன்படிக்கை என்று அழைக்கப்படுது. ஆனா தலைவர்கள், ஆசாரியர்கள் மற்றும் ராஜாக்கள் இஸ்ரவேலர்களை வழித்தவர பண்ணினாங்க. அதோடு அவர்கள் உடன்படிக்கையை மீறினாங்க. இங்குதான் ஐக்கியத்தில் இஸ்ரவேலர்களுடைய பங்கு என்ன என்பதை அவர்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக தீர்க்கதரிசிகள் நுழைகிறாங்க. அவர்கள் இதை 3 விதங்களில் செய்தார்கள். முதலாவது விதமானது உடன்படிக்கையின் விதிமுறைகளை மீறினதற்காக இஸ்ரவேலர்களை அவர்கள் தொடர்ந்து கடிந்து கொண்டாங்க. இதில் பொதுவாக விக்கிரக ஆராதனை, அந்நிய நாட்டு ஜனங்கள் மற்றும் அவர்களுடைய தெய்வங்களோடு ஐக்கியம் கொள்ளுதல் மற்றும் ஏழைகளுக்கு அநீதி செய்ய அனுமதித்தல் போன்ற குற்றச்சாட்டுகளாகும். உடன்படிக்கை வழக்கறிஞர்களை போல. ஆமா, சரியா சொன்னீங்க. இரண்டாவது விதமானது தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேலர்களை மனம் திரும்பும்படி அழைத்தாங்க. அதாவது திரும்புதல் என்று அர்த்தம். அவர்கள் அறிக்கை செய்து மனம் திரும்பி தங்களுடைய வழிகளை மாற்றிக்கொண்டால் அவர்களை மன்னிக்கும்படி தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்று சொன்னாங்க. ஆனா இஸ்ரவேலர்களும் அவர்களுடைய தலைவர்களும் மாறவில்லை. காரியங்கள் மோசமாயிருந்து இப்போ ரொம்பவும் மோசமா போனது. அதனால தீர்க்கதரிசிகள் உடன்படிக்கையை பற்றி வலியுறுத்திய 3வது விதத்திற்கு அது நம்மை கொண்டு வருது. உடன்படிக்கையை மீறியதற்கான விளைவுகளை சந்திப்பதை குறித்து அவர்கள் அறிவித்தாங்க. அவர்கள் அதை கர்த்தருடைய நாள் என்று அழைத்தாங்க. ஓ ஆமா, மகா பேரழிவின் நாள், உலகத்தின் முடிவை குறித்த தரிசனங்கள். ஆமா, ஒரு வகையில அதுதான். இஸ்ரவேலர்களின் அநீதி மீதும் மற்றும் அவர்களை சுற்றியுள்ள கொடுமையான தேசங்கள் மீதும் தேவன் எவ்வாறு தம்முடைய நீதியை கொண்டு வருவார் என்பதில் தீர்க்கதரிசிகள் பெரும்பாலும் ஆர்வமாக இருந்தாங்க. அதோடு இந்த நிகழ்வுகளை அவர்கள் விளக்கும் போது பெரும்பாலும் பிரபஞ்ச காட்சிகளை பயன்படுத்தினாங்க. பிரபஞ்சத்தை குறித்த காட்சிகளா? ஆமா, எரேமியாவை போல இஸ்ரவேலர்கள் பாபிலோனில் சிறைபிடிக்கப்பட்டதை அவர் சிருஷ்டிப்பின் அழிவு என்றே விவரித்தார். பூமியானது குழப்பம் மற்றும் ஒழுங்கின்மையால் அழிகிறது. வெளிச்சமில்லை, மிருகங்களோ மனிதர்களோ இல்லை. அல்லது ஏசாயா பாபிலோனின் வீழ்ச்சியை பிரபஞ்சத்தின் சிதைவு என்றே விவரித்தார். நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து கீழே விழுகின்றன, சூரியன் இருளடைகிறது போன்ற காரியங்கள். தீர்க்கதரிசிகளை பொறுத்தவரை மனித வரலாற்றில் நீதியை கொண்டுவர தேவன் செயல்படும் போது அதை கர்த்தருடைய நாள் என்றே அழைக்கின்றனர். அப்படின்னா தீர்க்கதரிசிகள் உலகத்தின் முடிவை பற்றி இங்க பேசலையா? கொஞ்சம் பொறுங்க. அவர்கள் ஒரே நேரத்தில் பல காரியங்களை செஞ்சாங்க. அவர்களுடைய நாளில் இந்த முக்கியமான சம்பவங்கள் எப்படி ஒவ்வொரு அநீதி மற்றும் வன்முறை நிறைந்த தேசங்கள் எல்லாவற்றையும் ஒரு முறை வீழ்த்த போகும் தேவனுடைய பணியின் பெரிய சம்பவத்தோடு பொருந்துகின்றன என்பதை இந்த பிரபஞ்ச காட்சிகள் காட்டுகின்றன. தீர்க்கதரிசிகள் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை பற்றி அக்கறை கொண்டிருந்தாங்க. அதோடு பிரபஞ்ச காட்சிகள் இந்த 2 காலத்தையும் பற்றி ஒரே நேரத்தில் பேச அனுமதித்தது. புரிஞ்சது. அதனால நீங்க எந்த காலத்தில் வாழ்ந்தாலும் பரவாயில்ல. நீங்க பாபிலோனின் ஒரு பகுதியா இருந்தீங்கன்னா
கர்த்தருடைய நாள் என்பது உங்களுக்கு ஒரு கெட்ட செய்திதான். ஆனா அதே சமயம் நீங்க தேவனுடைய ராஜ்யத்திற்காக காத்து கொண்டிருந்தால் அது உங்களுக்கு ஒரு நற்செய்தி. சிறைப்பிடிக்கப்பட்டு போனவங்க எருசலேமுக்கு திரும்புவதை கர்த்தருடைய நாள் சுட்டிக்காட்டியது. மறுபடியும் அதை விவரிக்க தீர்க்கதரிசிகள் பிரபஞ்ச கவிதையை பயன்படுத்துறாங்க. அவர்கள் ஒரு புதிய எருசலேமை, ஒரு புதிய ஏதேன் தோட்டத்தை போல பார்க்கிறாங்க. அங்க எல்லா மனிதர்களும் ஒருவரோடு ஒருவர் மற்றும் விலங்குகளுடன் சமாதானமா வாழுறாங்க. மேலும் அங்க ஒரு புதிய மேசியாவாகிய ராஜா இருக்காரு. அவர் தேவனுடைய ராஜ்யத்தை புதுப்பிக்கப்பட்ட படைப்பாக மீட்டெடுக்கிறாரு. அருமை, இவைகளே தீர்க்க தரிசன புத்தகங்களில் இருக்கின்ற மூன்று கருப்பொருள்கள். இந்த தீர்க்க தரிசிகள் மிகவும் வல்லமையுள்ள வலியுறுத்தும் பேச்சாளர்களாக இருந்திருக்க வேண்டும். ஆமா, சிலர் அப்படி இருந்தாங்க. ஆனா மற்றவர்கள் விழும்பிலே வாழ்ந்தாங்க. அவர்கள் தங்களுடைய செய்தியை ஜனங்களிடம் சொல்வதற்காக அடிக்கடி விசித்திரமான செயல்களை செய்தாங்க. உதாரணமா சொல்லணும்னா, எசேக்கியேல் புழுதியில் உட்கார்ந்து பாபிலோனால் தாக்கப்பட்ட எருசலேமின் மாதிரியை கட்டியதை போல, அல்லது சிறைப்பிடிக்கப்பட்டதின் அவமானத்தை வெளிப்படுத்தும் அடையாளமாக ஏசாயா 3 வருடங்கள் நிர்வாணமாக நடந்து திரிந்ததை போல. ஆனா ஜனங்கள் அவர்களுக்கு கவனம் செலுத்தினார்களா இல்லன்னு தான் சொல்லணும். இந்த புத்தகங்களில் உள்ள சம்பவங்களை பார்க்கும்போது தீர்க்கதரிசிகள் எப்படி பெரும்பாலும் இஸ்ரவேலின் தலைவர்களால புறக்கணிக்கப்பட்ட சிறுபான்மையினராக இருந்தாங்க என்பதை காட்டுகின்றன. அதோடு அவர்களுடைய எழுத்து படைப்புகள் ஒரு வகையான எதிர்ப்பின் இலக்கியமாக இருந்தன. பெரும்பாலான ஜனங்கள் அவர்களை புறக்கணித்தாங்க. அதாவது பாபிலோனிய சிறைப்பிடித்தலில் அவர்களுடைய எச்சரிப்புகள் நிறைவேறும் வரை புறக்கணித்தாங்க. அதற்கு பிறகு ஜனங்கள் அவர்களுடைய வார்த்தைகளை ஜாக்கிரதையோடு எடுத்துக்கொள்ள தொடங்கினாங்க. ஆமா, இந்த முந்தைய தீர்க்கதரிசிகளின் வேலைகள் பிற்காலத்தில் இந்த எழுத்துக்களை தீவிரமாக கற்றுக்கொண்ட பெயரிடப்படாத தீர்க்கதரிசிகளால் பெற்றுக்கொள்ளப்பட்டன. அவர்கள்தான் தீர்க்க தரிசன புத்தகங்கள் உட்பட நமக்கு தெரிந்தபடி எபிரேய வேதாகமங்களை ஒழுங்குபடுத்தினவங்க. சரி, தீர்க்கதரிசிகளின் 15 புத்தகங்கள் இருக்கின்றன. 3 பெரிய புத்தகங்கள், ஏசாயா, எரேமியா மற்றும் எசேக்கியேல். அதன் பின்பு 12 சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்களின் தொகுப்பு இருக்கு. அவைகள் ஒரே சுருளில் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த புத்தகங்கள் ஒவ்வொன்றிலும் தீர்க்க தரிசிகளை பற்றிய சம்பவங்கள் மற்றும் அவர்களுடைய கவிதைகள் தரிசனங்களை பற்றி நீங்க படிப்பீங்க. இவைகள் அனைத்தும் இஸ்ரவேலின் வரலாற்றின் பிரபஞ்ச அர்த்தத்தை காட்ட ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. அவர்களின் தோல்வி மற்றும் துயர சம்பவத்தை தேவன் எவ்வாறு எல்லா தேசங்களுக்குமான நம்பிக்கை மற்றும் மறுசீரமைப்பின் சம்பவமாக மாற்றுவார் என்பதை படிப்பீர்கள். தீர்க்க தரிசன எச்சரிக்கை மற்றும் நம்பிக்கை பற்றிய இந்த இரட்டை செய்திதான் தீர்க்க தரிசிகள் அதிகமாக அக்கறை காட்டியவைகளாகும். இன்றைக்கும் நாம் கேட்க வேண்டிய செய்தி இதுதான்.